முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் உகாண்டா விஜயத்திற்கான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் அரசாங்கத்திடம் மஹிந்த ராஜபக்சே விடுத்திருந்த முதலாவது கோரிக்கை இதுவாகையால் அதற்கான ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்பட்டதாக அமைச்சர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அத்தோடு எதிர்காலத்தில் இவ்வாறான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். පලිගැනීම් කිසිවක් නැති නිසා පළවෙනි වතාවට හිටපු ජනාධිපතිවරයෙක් පෞද්ගලික චාරිකාවක් සඳහා அதேவேளை ஊழல் ஆட்சியாளர்களின் அழைப்பை ஏற்றே உகாண்டாவுக்கு மஹிந்த சென்றார் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் கஜந்த அச்சந்தர்ப்பத்தில் நல்லாட்சியின் ஜனாதிபதி மைத்ரி ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என தெரிவித்தார். පුජ්‍යලික චාරිකාවකට හිටපු ජනාධිපතිවරයෙක් හැටියට ඉල්ලීමක් කරාම පලිගැනීමකින් තොරව ඒ අවස්ථාව ලබා දෙන්න අපේ රජය කටයුතු කරා.